வங்கி கடன்களை ரத்து செய்வதற்காக போராட்டம் நடத்தி சிறை சென்ற விவசாயிகள் ஜாமீனில் விடுதலையாகி வரும்போது சிறை வாசலிலேயே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் திருச்சியில் நடந்துள்ளது. வங்கி கடன்களை ரத்து செய்ய வேண்டும், கடனுக்காக உழவு இயந்திரங்களை ஜப்தி செய்யக்கூடாது என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திருச்சியில் பாரதிய கிசான் விவசாய சங்கத்தினர் டிராக்டர்களோடு சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்தை ஸ்தம்பிக்க செய்த இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட 200க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தனர். நேற்றிரவு ஜாமீனில் விடுதலையான அவர்கள் சிறை வாசலிலேயே மத்திய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சிறையில் தங்களை தீவிரவாதிகள் போல போலீசார் நடத்தியதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். மாவட்டங்களுக்கு காவிரியிலிருந்து தண்ணி எடுக்கிறதுனால நிலத்தடி நீர் 400 அடியும் கீழே போயிருச்சு. விவசாயி கடனை கட்ட முடியல, வட்டியை கூட கொடுக்க முடியல. ஆனா வங்கி எல்லாம் விவசாய டிராக்டர் தூக்குறாங்க, எங்களால வந்து அதுக்கு 15,000 அவதாரம் போடுறாங்க. எங்க டிராக்டர் எல்லாம் நாங்களே ஒப்படைச்சோம்னு சொல்லி ஸ்டேட் பேங்க் திருச்சியில ஒப்படைக்க போனோம். ஆனா எங்களுக்கு போலீஸ் பர்மிஷன் கொடுக்க மறுத்து விட்டது. அதனால நாங்க ரோட்லயே டிராக்டரை போட்டு இங்கேயே படுத்துக்கிறோம். எங்களுக்கு கடனை கட்ட முடியாது. வேஸ்டா கடல்ல போற தண்ணியை திருப்பி தமிழகத்துல விடுங்க. எங்களுக்கு நியாயமான கடன் தள்ளுபடி செய்யுங்க. இந்த போராட்டத்தை நடத்துறோம். தங்களின் போராட்டத்திற்கு துணை நின்ற அரசியல் கட்சி தலைவர்களுக்கு விவசாயிகள் நன்றியும் தெரிவித்துக் கொண்டனர்.